விரண் மீண்டார் நாயனார். அரேபிக்கடல் பறந்து விரிந்து அரேபியம், கிரேக்கம், பாபிலோன், எகிப்து, ரோமானியம், பாக்தாத் போன்ற நாடுகளுக்கு கடல் வாணிபத்தினை ஏற்படுத்தியிருந்தன. இத்தகைய அரேபிக்கடல் ஓரத்தில் நீண்டதொரு மணற்பரப்பினை கொண்டு நரம்புகள் போல் பல நதிகள் ஆறுகள் பெற்று தென்னை, பாக்கு, தேயிலை, மூலிகையில் வாசனை பொருட்கள் போன்றவற்றை செழித்து வளரும் வளமிக்க நாடு சேர நாடு என போற்றப்படும் மலையாள நாடு. பிரம்மாவின் சப்தரிஷிகளில் ஒருவரான ஜமத்கன்னி முனிவர், இவர் ரேணுகா என்னும் ரேணுகாதேவி போற்றப்படுவோரின் கணவரே ஜமத்கன்னி ஆவார். இவர்களுக்கு வசு, விஸ்வாவசு, பிருகத் யானு, பிருத்வான் கண்வர் மற்றும் பரசுராமர் என்னும் ஐந்து புதல்வர்கள் இருந்தார்கள். தன் தந்தை ஜமத்கனியை கார்த்தவீரியன் என்ற அரசன் கொன்றான். பரசுராமர் சிவனை நோக்கி தவமிருந்து மலு என அழைக்கப்படும் கோடாரி ஆயுதத்தினை வரமாக பெற்றார். தன் தந்தையை கொன்ற அரசனையும் அவன் வம்சத்தையும் அழிக்க சபதம் கொண்டு கார்த்தவீரியன் மற்றும் அவனது அரச குலத்தினர் அனைவரையும் மலுவால் வெட்டி சாய்த்தார். இதனால் கொன்ற பாவத்தினை போக்க சிவனை நோக்கி கடும் தவத்தினை மேற்கொண்டார். சிவன் தோன்றவே தன் மக்களுக்காக ஒரு நாட்டினை தருமாறு வேண்டிக் கொண்டார். உன் மலிவினை வீசினால் அது விழுந்த இடம் நிலமாக மாறும் என கூறினார் சிவன். பரசுராமர் மலுவினை கடலில் வீசினார். மலு விழுந்த இடத்தில் நீர் அகன்று நிலம் கடலை பிளந்து மேலே வந்தது. அந்த நிலமே மலையாள பூமி. இந்த நிலம் கடலின் உப்புத்தன்மை அதிகமாக காணப்பட்டதால் காலகோடா என்ற விஷத்தன்மையுடைய நாகத்திடம் விஷத்தை கக்க வைத்து நிலத்தில் இருந்த உப்புத்தன்மையை அகற்றினார். தன் மலு என்னும் கோடாலியினால் வளமிக்க நாடாக்கினார். ஏரிகளும் ஆறுகளும் பல வகையான மரங்கள் செடிகளை நிறைந்த நாடாக மாற்றினார். மலையாள தனி நாடாக வளம் பெற்று சேர நாடாக அழைக்கப்பட்டது. முத்து வளங்களும் பெருகிய யானை கூட்டங்களும் நிறைந்த சேர நாட்டில் செங்கனூர் என்னும் செங்குன்றார் என்னும் ஊரில் வேதங்கள் ஓதும் வேதியர்கள் அதிகமாக காணப்பட்டார்கள். இவ்வூரானது திருவாங்கூர் கொள்ளத்திலிருந்து கீழ்த்திசையில் அமைந்துள்ளது. கிறிஸ்துக்கு பின் 8ஆம் நூற்றாண்டில் வேளார் குலத்தில் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் விரண்மீண்டார் பிறந்தார். இவர் கிறிஸ்துக்கு பின் 840 865ஆம் ஆண்டில் வாழ்ந்தவராக கருதப்படுகிறது. எங்கெல்லாம் சிவஸ்தலங்கள் பெருமையுடையதாக கேள்விப்படுகிறாரோ அங்கெல்லாம் சென்று சிவனை தரிசித்து வருவார். சிவனடியார்களிடத்தில் மிகுந்த அன்பு கொண்டவர். இதன் காரணமாக திருக்கோயிலுக்கு சென்றால் அங்கிருக்கும் சிவனடியார்களின் கூட்டத்தை கண்டு அவர்களை தொழுத பின்னரே எம்பெருமானை வணங்குவார். பல சிவஸ்தலங்களை தரிசித்து திருவாவூரில் வீற்றிருக்கும் எம்பெருமானை தியாகராஜரை தரிசிக்க திருவாவூரில் வந்து சில காலம் தங்கினார். தியாகராஜ பெருமானை தரிசிக்க தினமும் ஸ்தலத்திற்கு வருவார். இவ்வாறு இருக்கையில் ஒரு நாள் இறைவனை வணங்குவதற்காக இக்கோயிலுக்கு வந்தார். இறைவனை வணங்கும் முன் தேவசிய மண்டபத்தில் இருக்கும் அடியவர்களை வணங்கி அவர்களோடு அமர்ந்திருந்தார். அப்போது சுந்தரர் தம் துணைவியார் பறவையாருடன் சுவாமியை தரிசிப்பதற்காக ஆலயத்திற்கு வந்தார். சுந்தரர் ஆலயத்திற்குள் நுழைந்ததும் அவரை கண்ட தொண்டர்கள் அவருக்கு மரியாதை கொடுக்கும் பொருட்டு எழுந்திருந்தார்கள். சுந்தரர் மனதுக்குள்ளேயே அவர்களை வணங்கி ஈசனை காணும் பொருட்டு நேராக சுவாமியை பார்க்க போய்விட்டார். வீரர்மீண்டாருக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆச்சரியம் கொண்டார். அருகிலேயே உள்ள தொண்டர்களை பார்த்து இவ்வளவு சிவனடியார்களும் எழுந்து நின்று மரியாதை செய்யும் அளவிற்கு மரியாதை பொழிந்தியவராக இருக்கும் இவர் யார் என கேட்டார். ஈசன் திருமணத்துக்கு நேரில் வந்து வழக்கு இருப்பதாக கூறி திருமணத்தை தடுத்து தோழராக அழைக்கப்பட்ட சுந்தரர் இவர் என அருகே இருந்த சிவனடியார் கூறினார். இவ்வளவு பெருமை கூடிய சுந்தரர் சிவனடியார் கண்டு அவர்களுக்கு மரியாதை கொடுக்காமல் சிவனடியார்களை வணங்காமல் நேரே சந்நிதிக்கு சென்றது அவரால் பொறுக்க முடியவில்லை. கோபத்தினை உண்டு பண்ணியது. உடனே அங்கேயே பொங்கி எழுந்தார். சிவனடியார்களைக் கண்டு அவர்களை காணாது போல் அடியவர்களுக்கு ஊரிய மரியாதை கொடுக்காமல் சென்ற சுந்தரர் நமக்கு வேண்டாம்
என வெளிப்படையாக சுந்தரர் காதில் விழுமாறு உரக்க கூறினார். சிறுதொண்டர் ஒருவர் தன் பெயரை கூறி தன்னை பற்றி கூறியதை கேட்ட சுந்தரர் பதறிப்போனார். கூறிய தொண்டரை பார்க்க, "விரண்மின்றாரோ, விட்டபாடில்லை. சுந்தரரும் நமக்கு வேண்டாம், சுந்தரரை ஆட்கொண்ட எம்பெருமான் ஈசனும் நமக்கு வேண்டாம்" என்றார். குழுமியிருந்த அடியவர்கள் கூட்டமோ திகைத்து போனார்கள். விரண்மின்றாரின் கோபத்தினை எவ்வாறு தணிக்கலாம் என சிவனடியார்களுக்கு ஒன்றும் புரியாமல் நின்றார்கள். சுந்தரர் சிவனடியார்களின் மேல் வைத்திருக்கும் அன்பு அங்கே இருக்கும் சிவனடியார்களுக்கு தெரியும். ஊருக்கு புதிதாக வந்திருக்கும் விரண்மின்றாருக்கு தெரியாதல்லவா? இவருக்கு எப்படி சுந்தரரின் பண்புகளை எடுத்து கூறுவது என சிந்தித்தார்கள். சுந்தரர் ஈசனின் சன்னிதானத்தில் சிவனடியாரைக் கண்டு காணாது போகும் எண்ணம் எனக்கில்லை. சிவனடியார்களுக்கு நான் அலட்சியம் புரியவில்லை. அடியவர்களுக்கு அடியவனாகவே இருக்க விரும்புகிறேன். சிவனடியார்களுக்கு வணக்கம் செலுத்தாத காரணத்திற்காக வந்திருக்கும் சிவனடியாருக்கு கோபம் ஏற்படும்படி அமைந்துவிட்டது. சிவனடியார் கோபம் தனித்து அமைதியடைய நான் என்ன செய்ய வேண்டும்? எம்பெருமானே, என்னை சிவனடியார்கள் அவமதிக்கும் பழியை உருவாக்கிவிட்டது. இறைவனே, இப்போது நான் என்ன செய்ய என வேண்டினார். இறைவனோ சுந்தரர் கேட்கும்படி, "சுந்தரா, வருந்த வேண்டாம். சிவனடியார்கள் மேல் உள்ள பற்றும் எம்மேல் ஏற்பட்ட தூய அன்பின் காரணமாகவே அவர் கோபத்தின் வெளிப்பாடு. நீர் எம்மை பாடி வந்தாய். இனி எம் அடியவர்கள் பற்றியும் இனிய தமிழில் அவர்களின் பக்தியினையும் தொண்டினையும் போற்றி பாடுவாய். நீ பாடப்போகும் இப்பாடலானது எம்மை மட்டுமல்ல, எம்மை வணங்கும் தொழும் அடியவர்களையும் போற்றும். உலகம் அவர்களை பற்றி அறிவார்கள்" என கூறி சுந்தரருக்கு திருத்தொண்டர் தொகையை பாட அருள் புரிந்தார். எப்படி பாடுவது, என்னவென்று பாடுவது, எப்படி தொடங்குவது என தயங்கிய சுந்தரருக்கு அவர் கேட்கும்படி அடியவருக்கு அடியேன் என முதல் அடியினை எடுத்துரைத்தார் ஈசன். சுந்தரர் தேவசரிய மண்டபத்திற்கு வந்தார். சிவனடியார்களை வணங்கினார். விரண்மின்றாரின் அன்பினை கண்டு அவரை வணங்கினார். அடியவர்களை பற்றி திருத்தொண்டர் தொகை பாடப்போவதாக கூறினார். சிவனடியார்கள் ஆர்வத்துடன் கேட்கலானார்கள். தில்லைவாள் அந்தணர்களுக்கும் அடியவருக்கும் அடியேன் என தொடங்கும் திருத்தொண்டர் தொகை பதிகத்தினை பாடினார். சிவனடியார்களின் பெருமைகளை உணர்த்திய விரண்மின்றார் நாயனாருக்கு எம்பெருமான் ஈசன் கணநாயகர் பதவியை வழங்கினார். திருவாரூர் திருக்கோயில். தமிழ்நாட்டில் போற்றக்கூடிய பல பெருமைகளை பெற்ற சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் திருவாரூர் திருக்கோயில். புட்டிடம் கொண்ட ஈசனின் திருக்கோயிலுக்கு இணையாக தியாகராஜர் திருக்கோயில் காணப்படுகிறது. இத்திருக்கோயிலில் சுந்தரமூர்த்தி நாயனாரின் மனைவி பறவை நாச்சியாரின் வேண்டுகோளின்படி இக்கோயிலினை கற்றாலியாக கட்டினார் ராஜேந்திர சோழன். பறவை நாச்சியாரின் இறை தொண்டினை கண்டு நெகிழ்ந்து போனார் ராஜேந்திர சோழன். இத்தலத்தில் திருமூலர் ஜீவசமாதி அமைந்திருக்கும் இடத்தில் சற்று தூரத்தில் ராஜேந்திர சோழன் பறவை நாச்சியார் சிலை வடிவமைத்திருப்பது அவர்களின் சிவத்தொண்டினை குறிக்கிறது. ராஜேந்திர சோழனுக்கு பின் வந்த சோழர்கள் காலத்திற்கு ஏற்றபடி கண் கவரும்படியாக கோயில் கட்டும் பணியினை சிறப்பாக செய்து முடித்தார்கள். இத்திருக்கோயிலில் சோழ மரபினர்களின் பணி இத்தலத்தினை மேலும் மேலும் மெழுகேற்றியது எனலாம். இத்தலத்தில் உள்ள மண்டபங்கள் பல வரலாற்று நிகழ்வுகளை கூறுகின்றன. மண்டபங்களில் மிகப்பெரிய மண்டபமாக தேவஸ்ரீ மண்டபம் அமைந்துள்ளது. இம்மண்டபத்தில் பீடம், உபபீடம், பத்மம், குமுதம் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன. இத்தகைய தேவஸ்ரீ மண்டபத்தினை சோழ வம்சத்தினர்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் மிகுந்த கலைநயத்துடன் உருவாக்கினார்கள். இம்மண்டபத்தில் சுந்தரர் திருத்தொண்டர் தொகையினை பாடிய பின் பிற்காலத்தில் தோன்றிய சேக்கிலார் அதனை பெரிய புராணமாக போற்றும் வகையில் அருளியது குறிப்பிடத்தக்கது. இம்மண்டபத்தில் காணப்படும் ஓவியங்கள் இன்று நாம் போற்றி பெருமை பாடக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. இந்த மண்டபத்தில் பல கலை நிகழ்ச்சிகள் இன்று
நிகழும் மண்டபமாக காணப்படுகின்றது. சோழர்களின் காலத்தின் போது பல தொண்டுகள் நடைபெற்ற இத்திருக்கோயிலில், பல்லவர்கள் காலத்தின் போது அவர்களின் கைவண்ணத்தால் கருங்கல்லில் பல கலைநயமிக்க சிலைகள் சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டன. இத்திருத்தலத்தில் அமைந்துள்ள சிற்பங்கள், ஓவியங்கள், செதுக்கப்பட்ட உருவங்கள் பார்க்க பல சிற்பக்கலையை காண்பது மட்டுமின்றி இவைகள் பல புராண கதைகளை நமக்கு கூறி வருகிறது. ஒரு கல்லில் தேர் அமைக்கப்பட்டு அதன் ஆளியில் கண்டு சிக்கியுள்ள காட்சி பரிதவிக்கக்கூடியவை. கன்றினை இழந்த தாய்ப்பசுவானது மன்னனிடம் நீதி கேட்பதற்காக மணியில் கட்டப்பட்ட கயிற்றை வாயில் பிடித்து அடிக்கும் காட்சி சொல்லாமலே நடந்த நிகழ்வுகளை கூறும் வண்ணம் சிற்பமாக வடிவமைத்துள்ளார்கள். கல்தேரின் உட்புறம் விடைமீது சாய்ந்த வண்ணம் எம்பெருமான் சிவனும் அன்னை பார்வதி தேவியும் அமைந்துள்ளார்கள். அருகே இறந்த கன்று உயிர் பெற்று தாய்ப்பசுவுடன் நிற்கும் காட்சி, எதிரே கைகூப்பி இறைவனை வணங்கியபடி மனுவேந்தன் நிற்கும் காட்சி அமைந்துள்ளது. இதனோடு மட்டும் நின்றுவிடாமல் அருகே மனுவேந்த சோழனின் மகன் பிரியவிருத்தன், சோழன் அவையில் அமைச்சர் பாளையூரானின் உபகுருமாலன் ஆகியோர் நின்ற சிலைகள் நின்றபடி சிலைகள் அமைந்துள்ளது. மேலும் இறைவனை வணங்கியபடி இரு கைகூப்பி விக்கிரம சோழன் காணப்படுகின்றார். அக்காலத்தின் போது வாழ்ந்த உபயகுலமாலனின் வழித்தோன்றலான சந்திரசேகரன், ஆதி திருவிடங்கன் என்னும் பாளையூரானின் சிற்பம் காணப்படுகின்றது. அறநெறியம் திருக்கோயிலின் கோஷ்டங்களில் இடம்பெற்ற துர்க்கையம்மன், பலியாக உறுப்பு அழிந்து தரும் வீரர்கள் கங்களமூர்த்தி, உமையொரு பாகன், லிங்கோத்பவர், மன்னர்கள் திருவுருவங்கள் போன்றவை அமைந்துள்ளன. விரண்மின்றார் நாயனார் சிவனடியார்களுக்கு சுந்தரர் மதிப்பளிக்காமல் சென்றதால் கோபப்பட்டு கொதித்தெழுந்தார். சுந்தரர் அவரின் கோபத்தினை தணிக்கும் பொருட்டு ஈசனிடம் வேண்டவே, ஈசன் கட்டளைப்படி எம்மை பாடியனி இனி எம் அடியவர்களையும் பாடு என கூறியதால் திருத்தொன்றர் தொகையினை தேவசிய மண்டபத்தில் பாடினார் சுந்தரர். இதனால் விரண்மின்றார் உள்ளம் மகிழ்ந்து சிவனடியார்களுக்கு சிறப்பான மதிப்பினை அளித்த சுந்தரரை பாராட்டி அவரை வணங்கி சிவனடியார்களுக்கு தலைவனாக இருக்கும் சிவனை போற்றி புகழ்ந்தார். விரண்மின்றார் நாயன்மார்களில் தானும் ஒரு நாயனாராக விரண்மின்றார் நாயனார் என்னும் சிறப்பு நிலையினை அடைந்தார்.